ശിവാങ്കുരണാധാര്യസ്കവിതാഖ്യകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദീ അസ്മി ഗുരുവരം പ്രായണഃ. ഇതുവരെയും നാല് ശ്ലോകങ്ങൾ നാളെ இந்த கிருதாத்யாதிகரணத்துல அங்கிருந்து திரும்பி வர்றவன் எப்படி வரான், இதே மாதிரியாக கர்மாக்களை வீதி கர்மாக்கள் இருக்கு அதை சேர்த்துதான் இங்க அது கூட இங்க வந்து அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் அப்படி வரான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ஆச்சாரத்தினுடைய வைபவத்தெல்லாம் நான் மகாத்மத்தான் அழகா சொல்லி முடிச்சேன். இது சூத்திரார்த்தம், நாலு சூத்திரங்கள் இந்த அதிகரணத்துல இருக்கு. முதல் சூத்திரம் அதாவது இங்கேந்து போகச்ச ஒரு மார்க்கத்துல போறான், இறங்கி வரைச்ச வேற மார்க்கத்துல வரான், கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு அப்படி வருவான். அது எதுக்கு வருவான் அப்படின்னாக்கா வந்து அனுசயவானாவே வருவான். அனுசயம் என்ன அர்த்தம், கர்மா புண்ணியபாப ரூபமான அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள். அதுவும் இந்த மர்த்தியலோகம் இந்த பூலோகத்துல பதவியில அனுபவிக்க வேண்டியது, இல்லாத போனா வர வேண்டியதே இல்லை அவன். அதனால இங்க வந்து இவன் கர்மாக்கள் மீதியோட தான் வரான். அங்க யாவ சம்பாதம் உஷித்வா அதை தமேவாத்வானம் புனர்நிவர்த்தம் தேன்றிருக்கு. யாவத்து அப்படின்னாக்கா முழுக்க அப்படின்னு அர்த்தம். சம்பாதம் அப்படின்னா சம்பாதான கர்மா, சம்பாதான கர்மா, அந்த கர்மா என்ன சம்பதத்தி சம்பதந்தி அணையன சொர்க்கம் லோகம். அதாவது சொர்க்கலோகத்தை அங்கிருந்து விட்டுட்டு வரா, என்ன முடிஞ்சு போச்சு, கர்மா வேணும்னு இறங்குறா அப்படின்றதுனால அந்த எவ்வளவு இருக்குதோ கர்மா அவனா யாவத்துன்னு காசினி அர்த்தம், அனைத்து கர்மாக்களையும் அனுபவிச்சுட்டு அர்த்தம் என்றார் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அது இல்லை, ஏ அப்படின்னாக்க இதான் கிருதாத்தியே அனுசயவான் பிரத்யவரோகதி, அனுசயவான் கர்மாக்கள் மீதி இருக்கு அந்த அவங்களோடைய வராய்வன். அதை எப்படி அங்க முடிச்சுட்டான்னாக்க கிருதாத்தியே தான் வந்து எந்த பாவங்கள் புண்ணியத்தை பண்ணானோ அந்த புண்ணிய ரூப கர்மாக்களுடைய பலன் முடிஞ்சு போயிடுத்துனாக்க இவன் திரும்பி வரான். அது எப்படி என்ன எப்படி தெரியும் அப்படின்னு திருஷ்ட ஸ்மிருதி பியாம், திருஷ்டம்னா ஸ்மிருதி, அந்த மாதிரி அடுத்தது ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதியானது ரெண்டும் சொல்றது தத்யை ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, ரமணீய சரணாக அவ்யாசோ எத்தி ரமணீயாம் யோனிம் ஆபத்யேரன் பிராமண யோனிம் க்ஷத்ரிய யோனிம் வைசிய யோனிம் வா அப்படின்னுட்டு புண்ணியகர்மாக்கள். ஏஹே கபூரிச்சவனாக அபியாசுர கபூயாம் யோனிம் ஆபத்தேர்ன்னு சுவயோனி சுவயோனிம் வா சுகர யோனிம் வா சண்டால யோனிம் வா அப்படின்னு பாபகர்மாக்களுக்கு என்ன என்ன ஜென்மா கிடைக்கும் அதெல்லாம் இந்த ஸ்ருதி சாந்தோக்கியவர்கள் ஸ்பஷ்டமா சொல்றது. அதனால அதை அவசியம் ஏற்றுண்டாகணும். ஆகவே அங்கு கர்மா முடிஞ்சு திரும்பி வர்ற சமயத்துல இவன் கர்மாவோட தான் வரான், கர்மாவோட தான் வரான், வெறும் ஒன்றும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இதுவா வரும். ஏன்னா கர்மா இல்லைன்னு போய் இங்க வரவே வேண்டாமே, அதனால அது இல்லை அது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் இது. அதுல எதேதம் அனைவம் இருக்கு, இங்கே இருந்து போறான் அனைவம் திரும்ப வரைச்ச கொஞ்சம் மாறுதல். அது கூட சுவாமி ஸ்லோகத்துல சாச்சர் தோமம் ராத்திரிச்ச பக்ஷம் திருநகரம் தட்சிணாவர்த்தி மாசான் அப்படிங்கிற ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அழகா சொல்லி முடித்தார். பாஷகாரர் சாக்கிறார் அது போகச்ச எப்படி அப்படின்னாக்கா தோமம் அதுக்கப்புறம் ராத்திரி அதுக்கப்புறம் இது கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயனம் அதுக்கப்புறம் பித்ருலோகம் ஆகாசம் சந்திரன் ஏழு. திரும்ப வரும்பொழுது முதல்ல சந்திரன் அங்கேருந்து ஆகாசம் அது பர்யந்தம் இதயம் எப்படி வரானோ அது போறானோ அந்த மாதிரி. அதன் பிறகு என்னாச்சு ஆகாசத்துக்கு அப்புறம் வாயு தூமம் அந்த மாதிரி ஜலத்தை பறிச்சுருக்கிற மேகங்கள் ஜலத்தை கொட்ட போகிற மேகம் அந்த மாதிரி கிரமத்துல இங்க வந்து சேர்றான்.
அதனால ஆகாச பரியந்தம் போகுது, அது ஒரே மாதிரி இருக்கு. வரும்பொழுது சந்திரன் ஆகாசம், அதன் பிறகு வேற ஒண்ணும் இல்லை, மாறிடுறது. அந்த கிரமத்துல இவன் போறான் வருகிறான் அப்படிங்கறத இந்த முதல் சூத்திரத்தினாலும் சொல்ல. உடனே கேள்வி கேட்கிறார், சரணாதி சேத்து உபலக்ஷணார்த்தேதி காஷ்ணாதினி ரமணீய சரணாக கபூய சரணாக இருக்கு. சரணம்னாக்க புண்ணியபாபுரூப கர்மான்னு அர்த்தம் கிடையாது, நம்ம அப்படி சொன்னோம், அதுக்கு பூர்வபக்ஷி சொல்றோம், அது மாதிரி கிடையாது. பின்ன என்ன சரணசப்தசிய லோகவேதையோகோ ஆச்சாரே பிரசித்தி, ஆச்சாரத்தில் தான் பிரசித்தி இருக்குது. சரணம் அப்படின்னு சொன்னாக்கா லோகத்திலையும் வேதத்திலையும் ஆச்சாரத்தில் தான் இருக்கு. லௌகிகாலாம் சரணம் அப்படின்றத ஆச்சாரம் சொல்றான், ஆச்சாரம் சீலம் விரத்தம் அப்படின்னுட்டு இந்த மாதிரி லௌகிகாலாம் சொல்றாரு, பரியாய பதங்களாக சொல்றார். ஒரே அர்த்தத்தை கூறுகிற பதங்கள் ஆச்சாரம் சீலம் விரத்தம் அப்படின்லாம் இருக்கு, அதுதான் சிறந்த சத்தம். வேதத்திலையும் யானி இனவத்யானி கர்மானி தானி சேவிதவியானி யானி அஸ்மாகம் சுசரிதானி தானி சுயா உபாசியானி அப்படின்னு ரெண்டுத்தையும் திருச்சி பிரிச்சு சொல்றிருக்கு. அதனால ஆச்சரணம் வேற ஆச்சாரம் கர்மா வேற அப்படின்னு சொல்றது அப்படின்னு கேட்டாக்கா காஷ்ணாஜினின்னு ஒரு மகர்ஷி, அவர் பெரிய வேதாந்தி, இவரெல்லாம் பெரிய வேதாந்திகள், ஆனால் சின்ன சின்ன அபிப்பிராய பேதங்கள் இருக்கும், அதனால இவரெல்லாம் தூஷிக்கிறான்னா அவருடைய திருவள்ளத்தை அவர் ஏத்துக்கல எந்திரமான அவர் சூத்திரக்காரர். ஆனால் காஷ்ணாஜினை சொல்றதை ஏத்துக்கல, சில சமயங்களை இவர் சொன்னதையே ஒத்துப்பார், சில சமயங்கள்ல இவர் சொன்னதை ஒத்துக்க மாட்டார். அந்த மாதிரி அது அதிக உதாரணங்களும் காமிக்கிறேன் சொல்லுவாங்க. அதனால நீ வந்து உபலக்ஷணார்த்தேதி காஷ்ணாதினி ஆச்சாரம்னு சொன்னாக்கா கர்மாக்கள் கூட இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். உபலக்ஷணம் இது எப்படி அப்படின்னாக்கா, ஆனா கேவலமான ஆச்சாரத்திலிருந்து சுகதுக்க பிராப்தி வராதே, அதனால இதெல்லாம் கபோதி சரணாக ரமணீய சரணாக ஆச்சாரம் தான், ஆனால் கர்மாக்கள் கூட சொல்லப்பட்டதாக ஒத்துக்கணும். சுகமோ துக்கமோ புண்ணியபாபுரூப கர்மாவனுடைய பலன் தானது. இதே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அவன் என்ன சொல்றான்னா இவருடைய பட்சம் காஷ்ணாதினிமார்களுடைய பட்சம் ஆச்சாரம்ங்கிறது அது இந்த கபோதி சரண சப்தத்தினாலையும் ரமணீய சரண சப்தத்தினாலையும் சொல்லப்படுறது, அது உண்மைதான். ஆனால் இது இந்த பதம் இருக்கு பாருங்கோ கர்மான்றது அது தனியா இருக்கு, அது உபலட்சணம். உபலட்சணம்னா என்ன அர்த்தம், நம்ம அத்துக்கு ஒருத்தர் வர கல்யாண பத்திரிகை கொடுக்குறேன், என்கிட்ட வந்து கொடுத்து அவசியம் எழுத வேண்டிய கல்யாணத்துக்கும் தரப்பிக்கிறார். அப்போ அவர் வந்து என் கிரகிணியை கூப்பிடல, என் குழந்தைகளை கூப்பிடல, ஆனா நான் எப்படி போனோம், எல்லாரோடய அச்சன் தான் போகணும். என்னை கூப்பிட்டான்னாக்க அவளையும் கூட்டா மாதிரி தான், குழந்தைகளையும் கூட்டா மாதிரி, இதான் உபலட்சணம்ன்றது. ஒன்று சொன்னாக்க இன்னொன்று சொன்ன மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த வழியில் அவர் போறார், ஆச்சாரத்தை சொன்னதுனால கர்மா கூட சொல்லப்பட்டதாக ஆகிறது அப்படின்னுட்டு காஷ்ணாஜினி அப்படிங்கிற மகர்ஷி கூறுகிறார் அப்படின்னு மகர்ஷி சொல்றாரு. அதனால இது வந்து வெறும் ரமணீய சரண சப்தத்தினாலையும் கபோதி சரண சப்தத்தினாலையும் ஆச்சாரம் சொல்லப்பட்டாலும் ஆச்சாரம் சொல்லப்பட்டாலும் கர்மா கூட இங்கு சொல்லப்பட்டதாக ஆகிறது அப்படின்னு அவருடைய திருவுள்ளம், காஷ்ணாஜினுடைய திருவுள்ளம். அப்ப உடனே கேள்வி கேட்கிறோம், அப்படியானாக்கா ஆச்சாரத்துக்கு பலனே இல்லை, கர்மாவுக்கு தான் பலன் நான் எடுத்தோம், அப்போ ஆச்சாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, ஆச்சாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, ஒண்ணுமே இல்லாம போயிடுத்து அனர்த்தக்கு மதித்து அனர்த்தமா போயிடுத்து, ஆச்சாரம்லாம் நாங்க பண்ணுவோம் ஆச்சரிப்போம் ஆனா அது ஒன்றும் பலன் கிடையாது அப்படின்னு சொன்னால ஆகி அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு, வியர்த்தமா போயிடுமே வியர்த்தமா போயிடுமே அப்படின்னாக்கா தன்னை கேதுன அது கிடையாது. கதபேட்சத்தா புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ எந்த கர்மாவானாலும் சரி
அந்த கர்மாக்களுக்கு ஆச்சாரம் இல்லாமல் படிக்காது. அதுவும் புண்ணிய கர்மம். புண்ணிய கர்மாக்கள் படிக்கணும்னா ஆச்சாரம் வேணும். தடபேட்சா அந்த ஆச்சாரத்தை அபேட்சிக்கிறது. அதனாலதான் சந்தியாசீனோ அசுசிஹி நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு அப்படின்னு தக்ஷஸ்மிருதியில் இருக்கான். சந்தியாசீனா அசுசிஹி நிறைய வாடி பார்த்துட்டோம். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாஹீதா அங்கைஹி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. நம்ம அத்தியனம் பண்ணனா கூட அந்த வேதாத்தையும் நம்மளை காப்பாற்றிடாது. எதுவா இருந்தாலும் அந்த ஆச்சாரத்தோடு கூடின வேதாத்தியனமோ கர்மாக்களோ அவைகள் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கு. இது வந்து நேற்று கூட சேர்த்தோம் ஸ்லோகத்தில். அதனால இந்த ஆச்சாரத்தை அபேட்சிச்சுதான் இது நடக்கிறது. அதனால வந்து இந்த இது காஷ்ணாதினுடைய திருவள்ளமானது இப்படி இருக்கு. ஆச்சாரமும் உண்டு கர்மாவும் உண்டு. அதனால அவனிய சரணம் கபூரி சரணம்ன்றது ஆச்சாரத்தை தான் சொல்றது அப்படின்னு அவன் அர்த்தம் பண்ணிட்டான் அது காஷ்ணாதின மகர்ஷி. ஆனா பாபரி மகர்ஷி என்ன திருவள்ளப்படுற சுகிருத துஷ்கிருதே ஏவேதி துபாதரிஹி அப்படின்னு சுகிருதே ஏவ புண்ணியம் கர்ம ஆச்சரதி பாபம் கர்ம ஆச்சரதி அப்படின்னா நிறைய இருக்கு. நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கு. கர்மாவை கூட சரண சப்தத்தினால ஆச்சரதி ஆச்சாரம் அப்படின்ற சப்தத்தினால கர்மா புண்ணிய கர்மா பாப கர்மா அதெல்லாம் கூட நம்ம சொல்றோம். அதனால இவைகள்லாம் தோஷம் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஆச்சாரம் வேற கர்மா வேற. ஆச்சாரங்கிறது அங்க சொல்லப்பட்டது, அதே கர்மாங்கிறது இது. அதாவது ஒருத்த அனுஷ்டிக்கிறான் அதுதான் கபோதிக்கிறனா ஆச்சாரம் தது அப்படின்னு காஷாஜன் சொன்ன இல்லையோ அது பாபரி மகர்ஷிக்கு திருவிழா வகுப்பு இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான், சுகிருத துக்கதே ஏவேதிக்கு பாதரிஷி. இந்த மாதிரி இருக்கிறதுனால சுகிருதம் துக்கிருதம் புண்ணியம் பாபம் அவைகள் தான் இங்க வந்து சொல்லப்படுகின்றன. இதனால அப்படின்னாக்கா இந்த ஆச்சார ஆச்சரண சரதி சரணசத்தினாலையும் ரெண்டு பேரும் சொல்லப்படுகின்றன. அப்படின்னா ஏன் பேதம் அப்படின்னாக்கா எந்திரமானார் அதுக்காக உதாரணம் சொல்றார். அதாவது கோபிவர்த்த நியாயம் ராமானைய பலிவர்த்தமானைய அப்படின்றான். அது ராம் அப்படின்னா சாமான்யம், பலிவர்த்தம்னா விசேஷம், கிரகபம் எழுது மாடு மாற்று எழுத்துனா அந்த உணவுல எந்த மாடுன்னு கேள்வி வந்துடும் மூலியம் பசு மாடா இரும் மாடா எது மாடா அப்படின்னு கேள்வி வரும். உடனே எழுத மாட்டேன் பலிவர்த்தமானைய அப்படின்னு சொல்லலாம். அந்த வாயில் வெளத்தை வச்சுக்கணும். அதனால இது கிரமம் கோபடி வர்த்தம். அது எப்படி அப்படின்னாக்கா பஷகர் அழகா இது பண்ற விவரணம் பண்ற சில நம்ம அனுஷ்டானம் இருக்கு. நம்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே வேதத்துல நம்மளால பார்க்க முடியல. பாத்துக்கோங்க, நம்மளால பார்க்க முடியல. இல்லவே இல்லைன்னு சொல்லல, இல்லவே இல்லைன்னு சொல்லல. ஏதோ ஒரு இடத்துல வேதத்துல இருக்கலாம். அனந்தாவை வேதா நிறைய வேதங்கள், அதை நம்மளால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? அதனால ஏதோ சில இடங்கள்ல எங்கேயோ சொல்லிருக்கோம், நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து பிரத்யக்ஷ ஸ்ருதி அதனால சொல்லப்பட்டது அவைகள்லாம் கர்மாக்கள். சுருத காமோ இதேத்த காரியா ருஷ்டி காமோ இதேத்த சித்திரையாஜேத பசுகாமா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நேரம் சொல்றது. இந்த யாகத்தை பண்ணி இந்த பலன் அடையுங்கோ, இதெல்லாம் புண்ணிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பிரத்யக்ஷ்ருதி. ஆனால் ஆச்சார சில ஆச்சாரங்கள்லாம் இருக்கும். ஆச்சாரம் எதுனாக்கா ஸ்ருதி வாக்கியம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம அனுமயம் பண்ணிக்கிறோம். வேதத்துல இல்லாதத ஆச்சாரக்காரர் அனுப்பிக்க மாட்டார். அதனால ஒரு அனுமானம் பண்ணி இந்த மாதிரி இந்த ஏதோ ஒரு இடத்துல ஸ்ருதியில இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணணும். இப்படி அனுமானம் பண்ணப்பட்டு அனுஷ்டிக்கிற கர்மாக்கள்லாம் ஆச்சாரம் அனுமித ஸ்ருதி அப்படிங்கிறார். அதே மாதிரி பிரத்யக்ஷ ஸ்ருதிங்கிறது சாட்சாத் நேருக்கு நேரா வேறையும் சொல்றது வாக்கியங்கள். நம்ம ஆச்சாரம்லாம் இருக்கு, ஒவ்வொரு ஆத்துக்கும் ஒவ்வொரு ஆச்சாரம்.
ஒவ்வொரு ஆத்துக்கும் ஒவ்வொரு ஆச்சாரம் இருக்கு. எங்காத்து ஆச்சாரம் இதான், உங்காத்து ஆச்சாரம் தான் நினைக்க சொல்லலாம். இந்த ஆச்சாரங்கள்லாம் இருக்கு, நேற்று தான் பார்த்துட்டோம், ரொம்ப முக்கியமான இடங்கள். இதெல்லாம் பெரிய ரொம்ப அழகாக அழகிறா. எல்லாரும் சாஸ்திர சம்மதிப்படி பண்ணுங்கோ, அதில் அவ பெரியவா சொல்கிறபடி பண்ணுங்கோ, சாஸ்திரம் சொல்கிறபடி பண்ணுங்கோ. ஆனால் அதில் ஒரு இது சொல்கிறான், அவாவா பெரியவா, அவாவாக்கு பெரியவா என்னென்ன ஆச்சாரத்தை வச்சுட்டு இருக்காளோ அதை தான் பண்ணணும். ஏன்னா ஆச்சாரத்துக்கு ரொம்ப மகிமை அதிகம், நம்ம மாற்ற வழக்கத்தை மாற்றக்கூடாது. இது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணுக்கு இதுவாயிட்டாங்கக்கா, உண்டாயிட்டாங்க, கர்ப்பமா கர்ப்பம் தெரிச்சுட்டாக்கா, அவளுக்கு தலவாரி பூச்சுடலன்னு ஒன்று பண்ணுறா, தலவாரி பூச்சுடலன்னுட்டு என் பொண்ணுக்கெல்லாம் பண்ணினான். ஆனால் எங்காத்துறது வழக்கம் இல்லையா, எங்காத்துல வழக்கம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணா, ஒரு மாட்டு பொண்ணுக்கு ஒரு புடவை வாங்கி அழகாக பண்ணுறோம் அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சுன்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதோட பலன் என்ன ஆச்சோ தெரியாது, இல்லாத வழக்கத்தை பண்ணினான். அதோட பலன் எங்கள் மண்ணிக்கு, எங்கள் பெரிய மண்ணிக்கு ஒரே தலை சுத்தல் மயக்கம் ரொம்ப அதிகமாகப்படுது. டாக்டர்லாம் போய் எல்லாம் பார்த்து கெத்து அப்புறம் இதுவாகிக்கணும் சரியாது. அப்புறம் தான் இன்றைக்கி இப்போ எங்கள் அண்ணா பிள்ளை பிறந்தா கல்யாணம் ஆகி க்ஷேமமாக இருக்கா. ஆனால் அந்த மாதிரி இல்லாத வழக்கத்தை பண்ணக்கூடாது. புத்துக்கு பால் தெளிக்கிறோம், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அந்த மாதிரி தை வெள்ளிக்கிழமை, இதில் புத்துக்கு பால் தெளிக்கிறது. அதுலேயே சுவாரஸ்யம், ரெண்டாவது நாலாவதுலாம் பண்ணக்கூடாது, ஒன்றாவதுல பண்ணுங்கோ, மூணாவது வெள்ளிக்கிழமை பண்ணுங்கோ, இதான் விசேஷம் அப்படின்லாம் சொல்கிறார். ஒவ்வொரு அதே எங்கள் மாமனார் இடத்துல புத்துக்கு பால் தெளிக்கிறது வழக்கமே இல்லை, எங்காத்துல புத்துக்கு பால் தெளிக்கிற வழக்கம் உண்டு. இதெல்லாம் பாருங்க, ஸ்திரீகள் ஆச்சாரம் ஆகட்டும், பொருளால் ஆச்சாரம் ஆகட்டும், எந்த ஆச்சாரமாக இருந்தாலும் அவைகள்லாம் அனுப்பிச்சே ஆகணும். இன்னும் நம்ம பெரியவா சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால வேதத்தில் நமக்கு நம்மளால் பார்க்க முடியல, நமக்கு தெரிஞ்ச வேதத்தில் இல்லை. ஆனால் பெரியவா தொன்று தொட்டு அனுஷ்டிச்சுண்டு வரா, அப்படி அனுஷ்டிச்சுன்னு வந்தாக்கா அதுக்கெல்லாம் அனுமித ஸ்ருதி ஆச்சாரம் அப்படின்னு அதுக்கு பேரும். அதே சாட்சாத் வேதமே இந்த கர்மாவை பண்ண, இந்த கர்மாவை பண்ணாத அப்படின்லாம் சொல்லித்தேன். அதுக்கு பேர் பிரத்யக்ஷ ஸ்ருதி கர்மா. அதனால இந்த மாதிரி கிரமம் வச்சுக்கணும். அதனால இதுதான் விசேஷமா இதான் சொன்னான். வந்து இப்பதான் ரங்கநாத பாதுகா பார்த்துட்டு இருந்தேன் மார்கழி மாசத்துக்கு, அதுல ஒருத்தர் எழுதியிருக்கார், எங்க இருக்கு இதுக்கெல்லாம் தெரியாது, அவரு கதை எழுதியிருக்கார். தேவதைகளுக்கும் இந்த நம் இந்த பூமியில் இருக்காளே பக்தாள், தேவதைகளும் பக்தாள், நாமளும் பக்தாள், ரெண்டு பேருக்கும் சந்தேகம் சொல்றோம், யார் வசதி, தேவதைகள் வசதியா மனுஷர்கள் வசதியா? தேவதைகள் என்ன பண்ணாங்கனாக்கா, நாகதான் வசதி, நாகதான் வசதி, எப்படி அதேப்படி நாலு பேர் தான் இவா ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தர் மாதிரி, அதான் சொல்லணும் கேட்டேன். நாங்கதான் வசதின்னு தேவதைகள் சொல்றீங்களே எப்படி அப்படின்னு அவ அதுக்கு சொன்னாரா, நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம், அமிர்தத்தை சாப்பிட்டோம், சமுத்திரம் வதனம் பண்ணி அதிலிருந்து வந்த அமிர்தத்தை நாங்கள் வந்து சாப்பிட்டோம் இல்லையோ, அதனால எங்களுக்கு அது விசேஷம், அதனால நாங்க தான் சொந்த அமிர்தத்தையே சாப்பிட்டவா நாங்கோ அப்படின்னாலும் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஆச்சு அப்படிங்கிற நாடுகள். அந்த சமயத்துல மனுஷ லோகத்திற்கு அவளை பாதிக்கிறாங்க, நீங்க என்ன விஷயம் சொல்ல போறீங்களோ அப்படின்னு அதான் சொன்னாலும் அவ கேவலம் வெறும் அமிர்தத்தை தான் சாப்பிட்டா. நாங்க எப்படி தெரியுமோ, திராட்சி தான் அமிர்தம், அந்த அமிர்தத்தை அனுபவிக்கிறவன் எம்பெருமான், அவனுடைய திருவடி தீர்த்தத்தை நித்தியபடி ஆராதனை பண்ணி திரும்ப சாப்பிட்டு இருக்கும் நித்தியபடி. அவ ஒரு முறை சாதாரண சக்தியா இருக்கிற அமிர்தத்தை தான் சாப்பிட்டா. அவர் பொதுவாக அமிர்தம் எழுதினார், இதான் வந்து பெருமாள் தீர்த்தம் திருமண தீர்த்தம் எதிர்க்கிறவர் அவ்வளவுதான். அதுக்கடையேன்னு சொல்றது இது என்னன்னாக்கா, பிராட்டி அந்த பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் அந்த அமிர்தத்தையே இது பண்ணவர் ஏற்றுண்டவர் பகவான், அந்த பகவானுடைய திருவடி தீர்த்தம் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி தீர்த்தமே வஸ்தின்னாக்கா பாகவதாருடைய தீர்த்தம் எவ்வளவு வஸ்தி, அதை நான் அவன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் அவனுக்கு ஆச்சார அனுஷ்டானங்கள்,
இந்த ஆச்சரிக்கிறோம் நாம் எல்லாரும். அப்படிலாம் அனுஷ்டிக்கிறதுனால இந்த ஆச்சாரமானது மண்ணுலகத்துல, அதாவது பூமியில இங்க இருக்கக்கூடிய நம்மள மாதிரி இருக்கிறவா தான் அனுஷ்டிக்கிறார். அதனால நாம தான் வஸ்தி. நாரதர் கேட்டு ஆச்சரியப்பட்டு நம்ம நேரம் பூலோகத்துல இருக்கிறவா தான் ரொம்ப வஸ்தி, அவளுடைய பக்தி தான் சால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லிட்டு போயிட்டேன். அதான் எழுதியிருக்க பாதுகிற அழகா இருக்கு. அதனால அடுத்த மாசத்து அந்த மாதிரி வஸ்துக்கள் வரும். இவ என்ன செய்யணும்? ஆச்சாரம். இவா இந்த ஆச்சாரம் நித்தியபடி ஆராதனை பிரக்கிரியா திருமாவளுடைய திருமஞ்சனம். அது மாதிரி பாகவதாருடைய ஸ்ரீபாதுகைகள், அதனுடைய தீர்த்தம், இதெல்லாம் நம்ம ஆச்சாரத்தில் வச்சுருக்கோம் சிவேஸ்வரர். அதனால இந்த ஆச்சாரமானது வசந்ததா இருக்கு. ஆகவே இது அனுமித ஸ்ருதி, அதனால சொல்லப்பட்டது ஆச்சாரம். பிரத்யக்ஷ ஸ்ருதி, அதனால சொல்லப்பட்டது கர்மா. அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அது. எப்படின்னுட்டு பாதிரிங்கிற ஆச்சாரியர் மகரிஷி திருவள்ளப்படுறார். இந்த விஷயத்துல நம்ம சூத்திரக்காரர் இருக்கிற வியாசர் பாதராயணர் அவருக்கு பரம திருவள்ளம், இதுவே நல்லா இருக்கு. அதனால அவர் தனியா சொல்லல, சில இடத்துல பாதிரியே இதை போறார். பாதிரி சொன்ன மதத்தை ஏத்துக்க மாட்டார். சில இடத்துல பாதிரி சொன்னதை சந்தோஷமா ஏத்துக்கிறார். சில இடத்துல ஜெயமணி சொல்றதை ஏத்துக்க மாட்டார். சில இடத்துல ஜெயமணி சொல்றதை சந்தோஷமா ஏத்துக்கிறார். அந்த மாதிரியாக இங்க பாதிரி சொன்னதை ஆனந்தமா ஏத்துக்கிறார். அதனால பாதிரி வந்தம்தான் தன்னுடைய திருவுள்ளம். அதனால இந்த சந்தியா வந்தனம் எல்லாம் இருக்கு பாருங்கோ, ஆச்சாரம் அது அனுமித ஸ்ருதி, அதுல சொல்லப்பட்ட சந்தியா வந்தனம், பாகவத பற்றிய ஸ்ரீபாத தீர்த்தம், அது மாதிரி ஆச்சாரியாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அது அவ்வளவு வசந்தது, அவ்வளவு வசந்தது. நம் பகவானை காட்டிலும் பாகவதாவுக்கு தானே ஏற்ற நாம் சொல்றோம். அதனால அந்த மாதிரி ஆதிசப்தங்கள்லாம், அதனால கர்மாந்திர அதிகார சம்பாதனம் பலம் இதான். ஆச்சாரத்துக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா இன்னொரு கர்மா பண்றதுக்கு நமக்கு யோகிதா வந்தது. அதுதான் இதை சொல்றோம்னு நிறைய சொல்லியிருக்கோம் அது. அதனால அங்கேருந்து வர்றவா எல்லாரும் இந்த மாதிரி புண்ணிய பாபங்கள் எல்லாம் இதே சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டிய பலத்தை அனுபவிச்சுட்டு அதன் பிறகு இங்கே எல்லாரும் வரா, இங்கே எல்லாரும் திரும்பி வரா, கர்மாவோடு தான் வரா, இதுவா இருந்துள்ளவா அப்படிங்கிறது இந்த நாலு சூத்திரங்களுடைய அர்த்தங்கள். இதுக்கு அடுத்த அதிகரணம் அனிஷ்டாதிகாரி அதிகரணம். அனிஷ்டாதிகாரி, இந்த அனிஷ்டாதிகாரி அதிகரணம் அவளுக்கெல்லாம் சந்திர பிராப்தி உண்டா இல்லையான்னு கேட்டாரம். சந்திராவ சந்திரனை போய் அலையிறாளா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ற, போறா சந்திரனை போயிட்டு தான் வராய்வா அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அப்படி இல்லை, நேர அவள்லாம் அங்க எங்கேயும் போக முடியாது அவளால அப்படின்னு சித்தாந்தி சொல்ல போற. அனிஷ்டாதிகாரினா யாரு அப்படின்னாக்கா, நேற்று சேவிச்சோம் பாருங்கோ, நேற்று தசகத்துல ஒரு ஸ்லோகம் அடி எனக்கா வைச்சேன், அகிருத்தியானாம் சக்கரணம் கிருத்தியானாம் வர்ஜனஞ்சமே அப்படின்னு. அகிருத்தியானாம் சக்கரணம், எது விதிக்கப்படலையோ அதெல்லாம் பண்ணுவா, எது விதிக்கப்பட்டிருக்கோ அதை பண்ண மாட்டா. இவாதான் அனிஷ்டாதிகாரிகள். அழகா அரிசிங்க சாக்கிறத பத்தி, இவெல்லாம் யாரு என்ன அனிஷ்டாதிகாரி யாரு? பாபி முக்குரிசிங்க பாபிகள் வாழலாம், பாபத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் பண்ணல. இவெல்லாம் நரகலோகத்துக்கு போகிறா. இந்த நரகலோகத்துக்கு போய் அங்க போய் கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பா. அப்படிப்பட்டவா அவன்லாம் யமசாசனத்துக்கு கீழே இருக்கா, யமசாசனத்துக்கு கீழே அவள்லாம் இருக்கா. அதனால இந்த மாதிரி ஒரு இவாளுக்கு சந்திர பிராப்தின்றது வருமா வராதா, மகாபாபிகளா இருக்காளே. ஏன் ஏற்கனவே என்ன சொல்றோம், புண்ணிய கர்மாவை பண்ணினவன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், இங்கேருந்து கிளம்பி சொர்க்குலோகத்துக்கு போறான். அங்க அந்த புண்ணியம் கர்மா அது முடிகிற பதையும் அவன் அனுபவிக்கிறான். அதன் பிறகு பரசியா அக்னிகள் கடைசியில திரியினுடைய கர்ப்பத்துல போய் சேர்ந்து இவன் பிறக்கிறான் அப்படின்னு அஞ்சு அக்னிகளை வச்சு பஞ்சாக்னிக்கு சொல்லிட்டோம். அப்படி இருக்கச்ச அவெல்லாம் புண்ணியாத்மாக்கள் தான் போறா, அவ பாபிகள்லாம் எப்படி போக முடியும்? அவெல்லாம் அனிஷ்டாதிகாரிகள் ஆச்சு, மகாபாபிகள். மகாபாபிகளா போயிட்டதுனால பகவான் நரகாவாசி தானே,
நாகாவாசி இருக்கிற சமயத்துல இவா எப்படி போவாள் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறேன். பத்து சூத்திரங்கள்னால ஆன அதிகரணம் இது. இதுவும் பஞ்சாயத்து நிகழ்ச்சியிலே இருக்கு. ஏன்னா அங்க வந்து கேள்வி கேட்கிறா, அங்க வந்து இதெல்லாம் கேட்கிறா. கேட்டமே அந்த பஞ்சாயத்து நிகழ்ச்சியில அவன் பிரவாகனன் பிரவாகனன் கேட்கிறான் பாருங்க. அவன் கேட்கிறானா, வேத்தயசா வேத்தயதா கேனாசு லோகோ ந சம்பூர்யதே அப்படின்னு கேள்வி. நீ தென்னிந்தியா சேவை கேதுவை பார்த்து கேட்கிறான். வேத்தயதா நீ தென்னிந்தியா யதா எப்படி கேன அசௌ லோகா எவனால இந்த சொர்க்கலோகமானது பூர்த்தி பண்ணப்படுறதில்லை, அதாவது அவனால வர முடியறதில்லை, எவனால வரப்படுவதில்லை சொர்க்கலோகம் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் பிரவாகரனே சொல்றான், அவனுக்கு தெரியலன்னுதான் கௌதமரான உத்தாலகர் வந்து கேட்ட உடனே அவருக்கு உபதேசிக்கச்சே பிரவாகரன் சொல்ற வாக்கியம். அசைதையோஹோ பதோஹோ ந கதரேனசேன் தானியமானி க்ஷுத்ராணி. இந்த ரெண்டு வழி, ரெண்டு வழின்னு என்ன அர்த்தம், தேவயானம் பித்ரியானம், இந்த ரெண்டு மார்க்கத்துல போக மாட்டார். போகாம இவன் என்ன பண்ணுவா தெரியுமோ, கதரை எனச்சு தானியமானி வேற எந்த வழியா போவான்னாக்கா, இதெல்லாம் சுத்திரங்கள் அசையோடு ஆவர்த்தா ஆவர்த்தியும் எப்பொழுதும் ஆவர்த்திச்சுட்டே இருக்கும். அந்த பூதங்கள்லாம் ஏதாவது பிராணிகள்லாம் எப்படி தெரியும், தாயஸ் மிரியஸ் அவ்வளவுதான் தெரியும். அவருக்கு பிறக்கணும், பாபத்தை அனுபவிக்கணும், பாபத்தை பண்ணணும், திருப்பி மரணத்தை அடையணும், திருப்பி அந்த பாப அனுபவம், இப்படியே வாழலாம் இருப்பா. அவளாலதான் இந்த பூமியானது அந்த சொர்க்கமானது பூர்த்தி பண்ணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த பிரவாகரன் வந்து கௌதமருக்கு உபதேசிக்கிறான் உத்தாலகருக்கு. அதனால இப்போ எவனை அவன் சொல்லிட்டான், அந்த சொர்க்கலோகமானது பூர்த்தி பண்ணப்படுவதில்லை அப்படின்னு. ஆனால் இந்த பூர்வபக்ஷியோ இங்க என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இவன் வந்து அங்க போறான், சந்திரலோகத்துக்கும் போறான். ஏன்னா அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, ஏவை கேச்ச அஸ்மான் லோகாத்ரயந்தி சந்திரமசமேவ தே சர்வே கச்சந்தி அப்படின்னு இருக்கு. இந்த லோகத்திலேருந்து யாராரு கிளம்புறாளோ, யாராரு கிளம்புறாளோ அவ எல்லாம் சந்திரனையே அடைகிறார்கள். அனைத்து பேரும் சர்வேன்னு சர்வ சப்தம் இருக்கு, சர்வே கச்சந்தி. இந்த பூமியிலிருந்து கிளம்புறவாள்னா சந்திரனை அடைகிறா அப்படின்னு இருக்கு. ஆகிறனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் இதற்கான, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவன் சந்திரனையே அடைகிறான். யாரா இருந்தாலும் சரி, அது பாபியோ அல்லது புண்ணியாத்மாவோ எல்லாரும் சந்திரன் அடைகிறான். பின்னாடி நாலாம் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல அர்ச்சிதாதிபாரம் வரப்போகுது, அங்க கேள்வி கேட்டு சுவாமி பதில் சொல்ல போற. எங்கெங்க இந்த மாதிரி அர்ச்சிராதிகதியில சந்திர பிராப்தி அர்ச்சிராதிகதினே இருக்கு, அது மாதிரி தூம யானம் தூம யானத்திலையும் இருக்கிறதா, பித்ரியான தேவயானம் பித்ரியானம் ரெண்டுத்திலையும் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இது விசேஷம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானம் சமைக்க போறேன் சுவாமி. அதனால சந்திரனையே அடைகிறார்கள் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிப்பாங்க. சித்தாந்தியோ அது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, இவந்து தேவயானம் பித்ருயானம் இந்த ரெண்டு மார்க்கம் தான் உபநிடம் சொல்லிக் கொடுக்கிறது. யுத்தம் விதுஹு ஏ யுத்தம் விதுஹு, அதே மாதிரி ஏ சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயிச்சு உபாசதே. ஸ்ரத்தா தபசன் பிரம்மத்தை உபதபாசிக்கிறவ, யுத்தம் விதுகுன்னு சொன்னதுனால பஞ்சாக்னி வித்யா, அரண்யே ஸ்ரத்தா தபயிச்சு உபாசதேன்னு சொன்னதுனால இது சாதாரண பிரம்ம வித்யா. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த பஞ்சாக்னி வித்தியில நமக்கு சரீரியாக எம்பெருமான் இருக்கான், அவனுக்கு சரீரமாக நாம இருக்கோம்
அப்படிங்கிற எண்ணத்தோட உபாசிக்கிறது பஞ்சாயத்து நேர்த்தியா? ஆனால் இங்க இந்த இந்த பிரம்மவித்தியில் எப்படின்னாக்க, சாமானிய பிரம்மவித்தியில பரமாத்மா மாத்திரம் உபாசிக்கிறது என்ற அதுல நமக்கும் உண்டு, சரீர சரீரமா உண்டு, நான் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறேன், அப்படிப்பட்ட நான் எம்பெருமானிடம் தெரியாதவனாக இருக்கிறேன், அப்படிப்பட்ட நான் எம்பெருமானை அவனுடைய கல்யாண குணங்களை நான் உபாசிக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் அது போகும். அதனால பஞ்சாயத்து நித்தியக்கும் சாமானிய பிரம்ம நித்தியக்கும் இப்படி வித்தியாசம். ரெண்டு பேருக்குமே மோட்சம் உண்டு. அது ஒரு சுவாரஸ்யம். இந்த அர்த்த பஞ்சகாதிகாரத்துல சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிச்சு இந்த பஞ்சாயத்து நித்தியில எனக்கு சரியது எம்பெருமான் அப்படின்லாம் பண்ணச்சே கூட கேவலம் கைவல்யத்தை நினைச்சு விட்டு போடுவேன். கைவல்யத்துல கூட வந்து பெருமாள் நம்ம பண்ண பாபத்துக்கு அனுகுணமாக கைவல்ய அனுபவம் வந்து இவங்க போறோம் அப்படின்னு நினைச்சிருவேன், அப்போ மோட்சமே கிடைக்க போயிடும். அதனால அது வந்து அர்த்தபஞ்சகாதிகாரத்தை விரோதி இருக்கிறது சொல்லிருக்க. அதனால ஜாகிரதையா பிரவர்த்திக்கணும். அதுக்கோசம்தான் இந்த வைராக்கிய பாதையும் வருது. அதனால சத்ய யுத்தம் விதுகு ஏ யுத்தம் விதுகு, பரமாத்மா பரமாத்மா நமக்கு வந்து சரீரியா இருக்கான், நாமளும் அவனுக்கு சிரமமா இருக்கும், அந்த மாதிரி எண்ணத்தோட இது பண்றவா உபாசிக்கிறவா அத சொல்லிங்க. அது இது மாதிரி ஒரு அச்சுதாதிகடி. அதே மாதிரி அத ஏ இமே கிராமே இஷ்டா பூர்த்தே தத்தம் இச்சுபாசதே, இஷ்டா பூர்த்தே தத்தம், இஷ்டா பூர்த்தேனாக்க இஷ்டம்னா யாகாதிகள். அம்மா அன்னைக்கே சொன்னோம் பூர்த்தம் அப்படின்னாக்க குளம் ஏரி கிணறு இதெல்லாம் புண்ணியகர்மா பண்றது நாலு பேருக்கு உபகாரமா இருக்கலாம்னு பண்றது, அது தத்தம்னா தானம். இப்படி உபாசிக்கிறவாள்னா தே தூமம் அபிசம்பவந்தி, இதே பஞ்சாயத்து நிறுத்தியாக சொல்லிருக்குது. இந்த ரெண்ட தவிர்த்து வேற யாருக்கும் வழக்கமே வேற ஒண்ணுமே சொல்லல. அதனால ஏகேச்ச அஸ்மா லோகாத்ரயந்தி சந்திரமுகமேவ தே சர்வே கச்சந்தி, சந்திரனையே அடையலா அப்படின்னு சொல்றதெல்லாம் இஷ்டாதிகாரிகள் விஷயம்தான். அது பாவிகளுக்கு கிடையவே கிடையாது, பாவிகளுக்கு கிடையவே கிடையாது. அப்படியானாக்கா சர்வசக்தன் இருக்க என்ன, அதுக்கு சங்கோஜம் பண்ணிட்டு இஷ்டாதிகாரிகளுக்கு மாத்திரம் அங்க சாத்தியம் உண்டு, எல்லாருக்கும் கிடையாது அப்படின்றதானது இது சொல்லப்படுறது. அதனால உடனே கேள்வி வரும். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒத்த வந்து எப்படி பிறக்கிறான் அப்படின்னு இங்கேருந்து கிளம்புறான் சொர்க்கலோகம், அங்கேருந்து மேகம், அங்கேருந்து பிருதிவி, அங்கேருந்து புருஷன், அங்கேருந்து ஸ்திரீ, அதன் பிறகுதான் இவன் பிறக்கிறான் பஞ்சாயத்து நிதி சொன்ன முடியும். இப்போ இந்த மாதிரி நரகத்தில் இருக்கிற போறவாள்லாம் இந்த மாதிரி சந்திரனுக்குலாம் போகல, சந்திரலோகத்துக்கு போகல, சொர்க்கலோகத்துக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டாக்க, இப்போ பஞ்சார் அந்த அஞ்சாறு ஆகுதி இருக்கு பாருங்கோ, புருஷன் கிட்டேன் ஸ்திரீ கிட்ட வருது, அதெல்லாம் இல்லாமல் போயிடுமே, அப்போ அதெல்லாம் என்ன வரும், அதெல்லாம் விரோதமா போயிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டாக்கா, அதற்கு சமாதானமாக சொல்ல போறேன் சுவாமி. என்ன சொல்றேன்னாக்கா, இது வந்து உபநிடத்தே சிலதெல்லாம் சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னாக்கா, உபநிடத்து ஸ்மிருதிகள் புராணங்கள் வேதங்கள்லாம் சொல்றது. இந்த பஞ்சாயத்து நிதிங்கிறது பொதுவா உண்டு எல்லாருக்கும், ஆனால் சில விசேஷமான வியக்திகளுக்கு அது இல்லையே. நம்ம மகாபாரதத்துல பார்த்திருக்கோம் துரோணாச்சாரியர் துருபதன் துரோணாச்சாரியர் அவமானப்படுத்தினார். துரோணாச்சாரியர் என்ன பண்ண, அர்ஜுனனை கொண்டு துருபதனை அவமானப்படுத்திட்டார். அதனால எனக்கு வந்து துரோணரை கொல்ற ஒரு பிள்ளையும் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணும் வேணும் அப்படின்னு யாகம் பண்றான். அந்த யாகத்துலதான் திருஷ்டத்தியும் வேணும் திரௌபதியும் பிறக்கிறார். அங்க பஞ்சாக்னி இல்லையே, பஞ்சாக்னி இல்லையே, எங்க அங்க போச்சு இங்க போச்சு ஸ்ரீ புருஷன்லாம் இல்ல, யாகத்துல இருந்து வந்தவா வாழ்ந்தாலும் இவன் வந்து எம்பெருமானு சொல்றதா இருக்கிறார். அதனால யாரு பஞ்சாக்னிக்குன்றது பொதுவா உண்டு, ஆனால் சில வக்தி விசேஷங்கள்ல நியமம் கிடையாது. அதனாலதான் உத்திஜம் ஜீவ சொல்லுவா ஜீவஜம்
உபிஜம் அப்புறம் அண்டஜம் மூணு இருக்கு. அண்டஜம் என்ன அர்த்தம், முட்டையை பிறந்து நல்லது. ஒரு கோழி இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு, அதெல்லாம் முட்டை இட்டுடும், அதுல இருந்து வெளிச்சுட்டு வர்றது. அந்த இடத்துல பஞ்சாயத்து நிதி இல்லையே. அது மாதிரி உத்பிஜம் மண்ணை பிறந்து சிறந்து வரும், அந்த இடத்துல இல்லை, மண்ணை பிறந்து வருது. அங்க யாரும் அந்த இடத்துல ஸ்திரீ இதுன்றது எங்க இருக்கு அங்க? அதனால அஞ்சாவது ஆறுன்னு இல்லையே எங்க? நாலாவதுல இருந்து அஞ்சாவது ஆட்டுக்கு போறதுன்றது இல்லை. ஸ்திரீ அதுதான் போட்டோம்னாக்கா ஜீவஜம்னா என்ன அர்த்தம்? ஜீவஜம்னாக்கா நான் இந்த நம்ம எல்லாம் பிறக்கிறோம் பாருங்கோ, ஒரு ஸ்திரீ கிட்ட வந்து பிறக்கிறானே அவன். இந்த மாதிரிலாம் ஒரு சேதஜம்னு ஒன்று உண்டு. சேதஜம் வேர்வை எல்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த வேர்வையில இருந்து பிறக்கிறது, அதாவது அழுக்கில இருந்து வருது. இதெல்லாம் சிகதம், அதுக்கெல்லாம் பஞ்சாபி வித்தியா இல்லை. நம்ம வந்து பிறக்கிறோம் பாருங்கோ, தாயார் கிட்ட வந்து ஒருத்தன் பிறக்கிறோம், அந்த சமயத்துல உண்டுதான் இதுக்கு இது உண்டு பஞ்சாக்னி வித்தியா என்று. அதனால நியமம் இல்லை. இந்த மாதிரியாக இங்கேருந்து போறவா நரகத்துக்கு போறவா போறவாள்லாம் இருக்கா பாருங்க, அவளுக்கு பஞ்சாக்னி வித்தியே கிடையாது. ஏன்னா அவ புண்ணியமே பண்ணலையே, எல்லாமே பாபங்கள் தான் பண்றா. பாபங்கள் எல்லாம் பண்றதுனால அவ நேரா இதுக்கு போறா, நரகத்துக்கு போயிடுறா, அங்கேயே நரகத்தை அனுபவிச்சுட்டு அவளா அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல சொல்றேன். ஏன்னா இது 10 சூத்திரத்தினாலும் சொல்லப்பட்டது. அந்த 10 சூத்திரத்துக்கு அர்த்தம் அப்புறம் தான் சொல்ல போறோம் நாம. அதனால இந்த அதிகரணத்து விஷயத்தை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்லோகம் சேர்க்கலாம். நாளைக்கு ஸ்லோகத்தை வந்து அதையான் விசாரிக்கிறேன். அதுக்கு கவிதா கிருஷ்ணாய கல்யாண குணசாயணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.